Hello guys, welcome back to my channel. General characteristics of algae பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Algae is a eukaryotic, autotrophic, chlorophyll containing non-vascular thallophytes. Eukaryotic na nucleus proper form இருக்கும், அது சுத்தி nuclear membrane இருக்கும், genetic material ஆன chromosomes proper arrange ஆயிருக்கும். எந்தெந்த செல்ஸ்லாம் well defined nucleus இருக்கோ அந்த செல்ஸ் எல்லாம் eukaryotic cells அப்படினு சொல்வோம். Autotrophic na அதுல chlorophyll இருக்கிறதுனால through photosynthesis it prepares its own food, adanaala idu namba autotrophic appdin solrom. Non-vascular appdina non-vascular tissues like xylem phloem rendume absent a irukradanaala idu non-vascular solrom. Thallophytes appdina stem or plant eduthitta stem root leaf appdin namba paathadum differentiate panna mudiyum, ana indha structure la appdi differentiate panna mudiyadhu, apperpatta plant body adala namba thallophytes appdin solvom. So algae is a eukaryotic, autotrophic, chlorophyll containing non-vascular thallophytes. Appo algae va namba general ah enga paaka mudiyum, mostly adu water la da irukum. So it is aquatic habitat, both fresh water and marine, normal pond water la irukum, sea water la irukum. Study of algae is called algology or phycology. F.E. Fritsch based on algae occurrence, type of chlorophyll present in the algae adella vechi adoda structure ellathiyum vechi he classified algae. So he is considered as the father of algology. It is undifferentiated thalloid organization. நான் சொன்ன மாதிரி thallophytes இருக்கிறது, அதை plant பாடியை வந்து stem root leaf அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதனால அதை thalloid organization அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அது அக்வாட்டிக்கில் மெரைன் ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர் மெரைன் ஆஃப் சீ வாட்டர், சீல என்ன சீ ஓஷன்ஸ் அங்கெல்லாம் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ஃபியூகஸ், சர்காசம், லேமினேரியா, டிக்டியோட்டா. அதே ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பாண்ட்ஸ், லேக்ஸ் அங்கெல்லாம் நம்ம பார்க்குற க்ரீன் கலர்ஸ் ஆல்கேலாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா, வால்வாக்ஸ், க்ளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ். சில ஆல்கே வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே டைரெக்டாக வந்து லேண்ட்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது, அதனால் அது வந்து அசோசியேட்டட் வித் ஃபங்கை. ஆல்கே வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் ஃபங்கை கூட சேர்ந்து லைக்கன் அப்படின்ற ஒரு ஆர்கானிசமை ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணால் ஃபங்கை வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக ஹைஃபே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதில் ஆல்கல் செல்ஸாக அங்கங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிம்பயோட்டிக் அசோசியேஷன்னா ஆல்கே ஃபங்கைக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபங்கை ஆல்கேக்கு ஹெல்ப் பண்ணும், ரெண்டும் ஒன்றுத்துக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு லைக்கன் அப்படின்ற ஒரு நியூ ஆர்கானிசமை ஃபார்ம் பண்ணி டெரஸ்ட்ரியல் லேண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபங்கை பார்த்திங்கன்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அது ப்ரொடெக்ஷனுக்கும், ஆல்கே பார்த்திங்கன்னா ஆல்கல் செல்லில் குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாஸ்குலார் டிஷ்யூஸ் ஆப்சென்ட் ஆகிருக்கிறதுனால நான் வாஸ்குலார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா சீட்லெஸ் பிளான்ட்ஸை எல்லாத்தையும் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கே வந்து சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது, பிளான்ட் லீஃப் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாததுனால அதில் சீட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதை வந்து நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. பிளான்ட் பாடி ஆஃப் ஆல்கேவை வந்து ஜென்ரலாக கெமட்டோஃபைட் பிளான்ட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். மேல் கெமட்டோஃப், ஃபீமேல் கெமட்டோஃப் யூஸ் ஆகி கெமட்டோஃபைட்டிக் பிளான்ட் பாடியாக ஃபார்ம் பண்ணும். அது கெமட்டோஃபைட்டிக் அப்படின்னாலே ஹாப்ளாய்டு, ஸ்போரோஃபைட்டிக் அப்படின்னாலே டிப்ளாய்டு. இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கெமட்டோஃபைட்னாலே ஹாப்ளாய்டு, ஸ்போரோஃபைட் அப்படின்னா டிப்ளாய்டு. எல்லா ஆல்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷனில் பார்க்க முடியும், அது ஆனால் எக்ஸப்ட் ஃபியூகஸ் மட்டும் டிப்ளாய்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், வாஸ்குலர் டிஷ்யூஸ் லைக் xylem, phloem எல்லாம் டோட்டலி ஆப்சண்ட். நெக்ஸ்ட்டு யூனிசெல்லுலார், ஆல்கேல யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார் ஆல்கே இருக்குது. யூனிசெல்லுலாரில் ஃப்ளெஜெல்லா இருந்துச்சுன்னா அது மொட்டையெல்லாம் இருக்கும், மொட்டையெல்லாம் ஒன் பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதால் மூவ் ஆக முடியும். எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ். நான் மொட்டையல்னால் ஃப்ளாஜெல்லாம் இருக்காது, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து க்ளோரெல்லா. நெக்ஸ்ட்டு மல்டிசெல்லுலாரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் கொலோனியல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலோனியல்னால் குரூப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எக்ஸாம்பிள் அதுக்கு வால்வாக்ஸ். நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா ஃபிலமெண்டஸ்னால் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது வந்து ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ். இப்போ பாண்டில் அப்படிலாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நூலாக க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர் அப்படியே த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அது மேபி ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ் அந்த கைண்டாக சேர்ந்ததாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டிசெல்லுலார்லேயே வெல் டெவலப்டு தாலஸ். இப்போது ஆல்கேவே நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆகி கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்ட்ரக்சர்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி டைப் ஆஃப் ஆல்கேவில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேரா. இந்த கேரா பார்த்திங்கன்னா நல்லா பிளான்ட் பாடி, இந்த தாலோஃபைட் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி வெல் டெவலப்டு ஸ்ட்ரக்சரை நம்மளால் நேக்கட் ஐலேயே பார்க்க முடியும். ஸோ இதை வெல் டெவலப்டு தாலஸ், அதுக்கு எக்ஸாம்பிளாக கேரா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா பேரன்கைமெட்டஸ். ஹோல் பாடி வந்து பேரன்கைமா செல்ஸ், மோஸ்ட்லி பேரன்கைமா செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அல்வா சர்காசம் வித் ஹோல் ஃபாஸ்ட் டைப் பிளேடு. ஹோல் ஃபாஸ்ட் நார்மல் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க ரூட்டுக்கு பதிலாக ஆல்கேல ஹோல் ஃபாஸ்ட், ஸ்டெம்முக்கு பதில் ஸ்டைப், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக ஆல்கேல பிளேட் அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபியூகஸ், டிக்டியோடா அண்ட் லேமினேரியா. ஆல்கே அப்படின்னு சொன்னீங்கனாலே இப்போ பேரண்ட்ஸ் ஆல்கேயில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருந்தால் அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் டிப்ளாய்டாக இருக்கும், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஹாப்ளாய்டாக இருக்கும். ஸோ ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட் ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட்னு மாறி மாறி இருக்கும். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷனில் நம்ம ஆல்கேவை அப்சர்வ் பண்ணுறப்ப எல்லாம் ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் ஜென்ரலாக ஆல்கேவை மென்ஷன் பண்ணுறப்போ ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எம்ப்ரியோ ஸ்டேஜ் ஆப்சண்ட் இன் த லைஃப் சைக்கிள். ஜைகோட் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு எம்ப்ரியோ ஸ்டேஜ் வரும், அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜ் வந்து ஆல்கேல ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூனிசெல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ். செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து யூனிசெல்லுலாக இருக்கும். ஸ்டெரைல் ஜாக்கெட் ஆப்சண்ட் ஆன் செக்ஸ் ஆர்கன்ஸாக, ஒரு செக்ஸ் ஆர்கன் இருக்குனாலே அதை சுற்றியும் ஸ்டெரைல் ஜாக்கெட் ப்ரொடெக்ஷனுக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் ஆல்கேல அந்த ஸ்டெரைல் ஜாக்கெட் ஆப்சண்ட் ஆகிருக்கும். ரீப்ரொடியூஸ் பை த மீன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மெத்தட்ஸ். ஆல்கேல 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் நம்ம ஒரு டைப் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் நிறையா டைப்ஸ் இருக்குது, ஃப்ராக்மெண்டேஷனு, பட்டிங், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஆல்கேல பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷனை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஃபிலமெண்டஸ் ஃபார்ம், ஃபிலமெண்டஸ் ஃபார்மில் என்னென்ன ஆல்கே இருக்குது, ஸ்பைரோகைரா, யூலோத்ரிக்ஸ், அதெல்லாம் ஃபிலமெண்டஸ் ஃபார்மில் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ராக்மெண்டேஷன் வந்து அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதில் வந்து ஜூஸ்போர்ஸ், ஏப்லானோஸ்போர்ஸ் அப்படின்னு 4 கைண்ட்ஸ் இருக்குது. ஜூஸ்போர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃப்ளாஜெல்லாம் இருக்கிறதுனால ஃப்ளாஜுலேட்டட் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். எக்ஸாம்பிள் அதுக்கு கிளாமிடோமோனாஸ், யூலோத்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏப்லானோஸ்போர்ஸ். ஏப்லானோஸ்போர்ஸ் வந்து நான் மொடைல் ஸ்போர்ஸ். இதில் வந்து ஃப்ளாஜெல்லாம் ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக முடியாது. அதனால் இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்போரை வந்து நான் மொடைல் ஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து க்ளோரெல்லா. நெக்ஸ்ட் வந்து பாமெல்லா ஸ்டேஜ். இது வந்து லார்ஜ் மாசஸ் ஆஃப் இம்மொபைல் செல்ஸ், மூவ் ஆக முடியாத குரூப்பாக இருக்கிற ஒரு செல்ஸை வந்து பாமெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எம்பெடட் இந்த ஜெலாட்டினஸ் ஜெல் லைக் மேட்ரிக்ஸில் அப்படியே எம்பெட் ஆகிருக்கும் இந்த செல்ஸ்லாம். இதில் வந்து ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். இதனால் இது வந்து ஃப்ளாஜுலேட்டட் ஆல்கேவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிளாமிடோமானாஸ், யூலோத்ரிக்ஸ். ஓகேவா? ஃப்ளாஜுலேட்டட் ஆல்கே, ஆனால் அதுக்குள்ளே லார்ஜ் மாஸ் ஆஃப் செல்ஸை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஃப்ளாஜுலேட்டடாக இருந்தாலும் அந்த செல்ஸால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏகைனட் டைப் ஆஃப் செல். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திக் வால்டு. இந்த நார்மலான செல்லை சுற்றி திக் வாலை ப்ரொடியூஸ் ஆகிடும். அது வந்து நான் மொடைலாக இருக்கும், டார்மெண்ட் செல்லாக. அது வந்து ஒரு லைக் டெட் செல் மாதிரி. அது ரொம்ப நாளாக அந்த லேண்ட்லேயே வாட்டர் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டெரைவ்டு ஃப்ரம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் வெஜிடேட்டிவ் செல். இந்த நார்மலான வெஜிடேட்டிவ் செல்லே அது சுற்றியும் திக் வாலை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக முடியாமல் அது அப்படியே டார்மெண்ட் செல், டெட் செல் மாதிரி ஒரே இடத்துல இருக்கும். அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்னு, அதோட கண்டிஷன் அப்ராப்ரியேட் டெம்பரேச்சரு ப்ரெஷரும் வர்றப்போ இந்த டார்மெண்ட் ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி நியூ ஆல்கல் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகும். இந்த டைப் ஆஃப் செல்லை வந்து ஏகைனட் செல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா அந்த செல்ஸை வந்து ரெஸ்டிங் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து யூனிசெல்லுலராக இருக்கும். அப்புறம் ஃபிலமெண்டஸ் க்ரீன் ஆல்கேவாக இருக்கும், ஃபிலமெண்டஸ் டைப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் யூடோகோனியம், கேரா சொல்கிறாங்க. இந்த ரெஸ்டிங் செல்லும் சில டைம் வந்து அப்படியே அது வந்து நியூ பிளான்ட் பாடியாக ஃபார்ம் ஆகாமல் கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்ராப்ரியேட் டெம்பரேச்சர், ப்ரெஷர், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்லாம் ரீச் ஆகிறப்போ இது வந்து நியூ பிளான்ட் பாடி, நியூ தாலோஃபைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஆல்கேல 3 டைப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஒன்று ஐசோகாமி, அனிசோகாமி அண்ட் ஊகாமி. ஓகேவா? டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் கேமெட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நேச்சர் ஆஃப் கேமெட் மூலமாக தான் செக்ஷுவல் மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ ஃப்யூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற தாலோஃபைட் தான் ஜைகோட் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் வரும். அது வந்து எதை வச்சு 3 டைப் ஆஃப் பிரியுது அப்படின்னா கேமெட்டோட நேச்சரை பொறுத்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோகாமி அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ மார்ஃபாலஜியாக ஐடென்டிக்கலாக இருக்கும். அப்படின்னா மார்ஃபாலஜி நம்ம பார்க்குறப்போ அது வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? போத் ஆர் மொட்டைல், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு 2 தாலையும் மூவ் ஆக முடியும். வாட்டரில் மூவ் ஆகி 2 ரீப்ரொடியூஸ் பண்ணி பிளான்ட் பாடி ஃபார்ம் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைரா. நெக்ஸ்ட்டு அனிசோகாமி. அனிசோகாமி பார்த்திங்கன்னா மேல் கேமெட் ஸ்மாலாகவும் ஃபீமேல் கேமெட் லார்ஜாகவும் இருக்கும். போத் ஆர் மொட்டைல், இதுவும் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் கிளமிடோமோனாஸ். ஊகேமி பார்த்திங்கன்னா இதுவும் கைண்ட் ஆஃப் அனிசோகேமி தான். மேல் கேமெட் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஃபீமேல் கேமெட் வந்து லார்ஜாக இருக்கும். ஆனால் இது வந்து நான் மொட்டைல். இதை வந்து ஊகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே 3 டைப்ஸ் இருக்குது. ஐசோகேமஸ், அனிசோகேமஸ், ஊகேமஸ். ஐசோகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, அனிசோகேமஸ் கிளமிடோமோனாஸ், ஊகேமஸ்க்கு வால்வாக்ஸ். ஐசோகேமினா என்ன சொன்னால் மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஐடென்டிக்கல் இன் மார்ஃபாலஜியாக இருக்கும், மொட்டைலாக இருக்கும். இது வந்து மேல் வந்து ஸ்மாலாகவும் ஃபீமேல் பெருசாகவும் மொட்டைலாக இருக்கும். இது வந்து மேல் ஸ்மாலாகவும் ஃபீமேல் பெருசாகவும் இருக்கும், ஆனால் நான் மொட்டைலாக இருக்கும். ஸோ அப்புறம் தே ஷோ மெயின்லி ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் வித் ஜைகாட்டிக் மியாசிஸ். ஆல்கே நான் சொன்னேன் ஹாப்ளாய்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஹாப்ளாய்டில் இருக்கும், செகண்ட் ஜென்ரேஷன் வந்து டிப்ளாய்டில் இருக்கும். அப்படி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனில் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி ஆல்கேவை அப்சர்வ் பண்ணுறப்போ அது ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஹாப்ளாய்ட் ஸ்டேஜ் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறப்போ அதை ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ரியோ ஸ்டேஜ் வந்து ஆப்சென்ட் ஆல்கேல அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்தோம். அது அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ ஃப்யூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு மியோசிஸ் நடந்து அது 4 ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகி 2n கண்டிஷனில் இருக்கிறது 4 செல்ஸாக ஃபார்ம் ஆகி அதிலிருந்து ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? இதுக்கு எக்ஸப்ஷன் நான் சொன்னேன் ஃபியூக்கஸ் மட்டும் ஆல்வேஸ் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆல்கேனாலே ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் எக்ஸப்ட் ஃபியூக்கஸ். ஃபியூக்கஸ் இஸ் ஆல்வேஸ் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். தேங்க்யூ.